ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு என்ன சொல்ல போகிறாய். சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் ஸ்மைல். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாபாரத போர் முடிஞ்சு எப்படி பாண்டவர்களில் இறந்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டவரை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். பாண்டவர் பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. யுதிஷ்டரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க தான் பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்னு சொல்லுறாங்க. இவங்க வந்து 5 பேரும் ஒரே மனைவி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன பார்த்திங்கன்னா பாஞ்சாலி. பாண்டவர் எப்படி இறந்தார்னா, அந்த கதைக்குள்ளே நான் வரேன். மகாபாரத போர் முடிஞ்சோடனே அதில் யார் ஜெயித்தான் பார்த்திங்கன்னா பாண்டவர்ஸ் தான் அதில் வந்து ஜெயித்தாங்க. அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து துதராஷ்டர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க வந்து அஸ்தினாபுரத்தை ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா 36 வருஷங்கள் வந்து இவங்க அஸ்தினாபுரத்தை ஆண்டுட்டு வந்தாங்க. அப்படி ஆண்டுட்டு இருக்கும்போது வேதவேசன் சொன்ன குரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பாண்டவாஸோட ஒரு குருன்னே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாங்களோ அது இந்த பாண்டவாஸ் கேட்பாங்க. அப்போ இந்த வேதவேசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அஸ்தினாபுரத்தை நல்லாவே ஆண்டுறீங்க, எல்லாமே நல்லா தான் நடந்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இமயமலையை நோக்கி பயணம் போங்கன்னு சொல்கிறாரு. அதேமாரி இந்த பாண்டவர் வந்து அஸ்தினாபுரத்தை வந்து வேற ஒரு ராஜா கையில் பார்த்து கொடுத்துட்டு இவங்களை மாதிரி இமயமலையை நோக்கி பயணம் போகிறாங்க. ஸோ அந்த அஸ்தினாபுரத்தோட பொறுப்பை வந்து இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். யாருக்கிட்ட விட்டுட்டு போகலான்னு இவங்க பார்க்கும்போது, அவங்களோட பையனான அபிமன்யு எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்லேயே இறந்து போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்க பேரங்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அவங்களோட பேரன் யார் பார்த்தீங்கன்னா பிரதர்ஷித் கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. பிரதர்ஷித் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யுக்கும் யுத்ரைக்கும் பிறந்த பையன்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதர்ஷித். அபிமன்யுவும் இல்லாதனால இவங்களோட மகனான பிரதர்ஷித்கிட்ட இந்த நாட்டையெல்லாம் ஒப்படைச்சிட்டு அஸ்தினாபுரத்தை பார்த்துக்க சொல்லி இவங்க எல்லாமே இமயமலைக்கு போகிறாங்க. பாண்டவர்ஸ் எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயம் முடிஞ்சிச்சு. அவங்க வாழ்க்கையில் எல்லா கனவுகளுமே நிறைவேறிச்சு. சரி, இனி சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லி அவங்க அந்த பயணத்தை தொடர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இமயமலையை நோக்கி பயணம் செஞ்சு எப்படியாச்சும் சொர்க்க வாசல் அடைஞ்சிடலாம்னு சொல்லி தான் இந்த பாண்டவர்ஸ் எல்லாருமே பயணம் கொள்ளுறாங்க. யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்புறம் பாஞ்சாலி, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இமயமலையை நோக்கி பயணம் கொள்ளுவாங்க. இவங்க 6 பேரும் இப்படியே போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அஸ்தினாபுரத்துலேருந்தே ஒரு நாய்க்குட்டி வந்து இவங்களோட பின்னாடியே வந்துட்டு இருக்குமாம்மா. ஆனால் இவங்க யாருமே இதை வந்து கவனிக்கலையாம்மா. இவங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது இமயமலையோட பக்கத்தில் வர்றக்காகுமோ, அந்த சொர்க்கவாசலோட பக்கத்தில் வர்றக்காகுமோ பாஞ்சாலி பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களாம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா யுதிஷ்டன் கிட்ட பீமன் வந்து கேட்பாராம்மா, ஏன் இப்படி பாஞ்சாலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு கேட்கும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலிக்கு வந்துட்டு அர்ஜுனன் மேலே தனிப்பட்ட முறையில் பாசம் அதிகமாக இருக்குது, அதனால தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு பீமன் கிட்ட யுதிஷ்டன் சொல்கிறாருங்க. பாஞ்சாலி பார்த்தீங்கன்னா 5 பேரையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அர்ஜுனன் கிட்ட மட்டும் தனிப்பட்ட பாசம் அதிகமாக இருக்கிறனால தான் சொர்க்க வாசலுக்கு பாஞ்சாலிக்கு வர முடியல, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் போகிறதுக்கு தூரங்கள் இருக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சகாதேவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ வந்து பீமன் வந்து மறுபடியும் வந்து, அண்ணா ஏன் வந்து சகாதேவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு யுதிஷ்டன் கிட்ட கேட்குறாரு. யுதிஷ்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரத்தில் வந்து சகாதேவன் தோக்கடிக்க யாருமே இல்லைன்னு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி பீமன் கிட்ட சொல்கிறாரு. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நகுலனை வந்து மயங்கி விழுந்துருவார். அப்புறம் பீமன் வந்து ஏன் இப்படி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு யுதிஷ்டன் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நகுலன் வந்து நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, அதனால தான் அவங்களுக்கு வந்து சொர்க்க வாசலுக்கு வர முடியல, அதனால தான் மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து மயங்கி விழுந்துறாரு. அப்போ வந்து பீமன் யுதிஷ்டன் கிட்ட கேட்கும்போது ஏன் இப்படி விழுந்துட்டாருன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்வித்திலையில் வந்து தன்னை தோக்கடிக்க யாழ்னாலேயும் முடியாதுன்னு ஒரு எண்ணம் அர்ஜுனனோட மனசில் இருக்குது, அதனால தான் அவரும் வர முடியல, அவரும் மயங்கி விழுந்துட்டாருன்னு யுதிஷ்டன் சொல்லறாரு. கொஞ்ச தூரம் போக போக பார்த்தீங்கன்னா பீமனுக்கும் வந்து தலை சுற்றுற மாதிரி வந்துருச்சோம்மா. அப்போ வந்து உடனே அவங்க அண்ணன் கிட்ட ஏன் இப்படி ஆகுதுன்னு கேட்கும்போது, தன்னை விட
பலசாலி யாரும் இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற, அதனால தான் உனக்கும் பிடி ஆகுதுன்னு சொல்லறாரு. பார்த்தீங்கன்னா பீமனும் வந்து மயங்கி வந்துடுறாராம, யுதிஷ்டன் மட்டும் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யுதிஷ்டனும் அந்த நாய்க்குட்டியை மட்டும் தான் இருக்கிறமா, வேறு யாருமே இருக்க மாட்டாரு, எல்லாமே மயங்கி விழுந்துருவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது சொர்க்கவாசத்தோட பக்கத்தில் வந்து அவங்க வந்துட்டாங்களாம். சொர்க்கவாசத்துலேருந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தோட யுதிஷ்டனை அழைச்சிட்டு போக வந்திருப்பாங்களாமா. அப்படி அழைச்சிட்டு போகும்போது அந்த நாய்க்குட்டி வந்து அந்த வாகனத்தில் முதல்ல கால் வச்சிருமாமா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மிருகங்களுக்கெல்லாம் இங்கே அனுமதி கிடையாது, மனுஷங்களுக்கு மாத்திரம்தான் சொர்க்கவாசத்தில் அனுமதி இருக்குதுன்னு சொல்லுவாங்களாமா. அப்போ பார்த்தீங்கன்னா யுதிஷ்டர் சொல்லுவாங்களாமா, இல்லை அஸ்தினாபுரத்துலேருந்து நாங்கள் பயணம் ஆரம்பிக்கும்ல இந்த நாய்க்குட்டி எங்கள் கூடையே தான் வந்தது, இவ்வளோ கஷ்டங்களுக்கும் தாண்டி எங்கள் கூடையே தான் வந்தது, இப்போ அவங்க எல்லாரும் மயங்கிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் தான் அந்த நாய்க்குட்டியை பார்த்துக்கணும், இந்த நாய்க்குட்டியை அனுமதிக்கலாம், நானும் இது கூடயே இருந்துக்கிறேன், இங்கேயே இருந்து இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி யுதிஷ்ணர் சொல்லறாரு. அப்போ அந்த தேவர்கள் வந்து சரின்னு சொல்லி திரும்பி போயிடுவாங்களாமா. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தோன்னே அந்த நாய்க்குட்டி வந்து உருமாறிடுவாமா. அது யாரை பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா தான் அந்த நாய்க்குட்டியோட உருவத்தில் வந்து யுதிஷ்டர் கூடையும் இந்த பஞ்சபாண்டவர் கூடையும் வந்திருக்கிறான். அப்போ யம தர்மர் சொல்லுவாராமோ, உங்களுக்கு சொர்க்கருக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் இந்த நாய்க்குட்டிக்காக போகாமல் இங்கேயே இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராமா. யுதிஷ்டன் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் நிறைய பேர் சொல்லி யம தர்மராஜா கேள்விப்பட்டிருக்காரு. அவளை எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு தெரியிருக்க வேண்டியதாக இப்படி இந்த நாய்க்குட்டியோட உருவத்தில் வந்தேன்னு அவர் சொல்லுறாரு. அப்போ யம தர்மர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாராங்களா. மற்றவங்களாம் நரகத்துக்கு போயிட்டாங்களா கேட்டால் தெரியல, ஆனால் வந்து யுதிஷ்டர் வந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க தான் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுது. இப்படி தான் இதிகாசத்துலையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, இப்படி தான் பாண்டவரோட இருப்பு வந்து பதிவிடப்பட்டிருக்குது. இதே மாதிரி டெய்லியும் புது புது வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்ன சொல்ல போகிறாங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானே தட்டிட்டு போயிருங்க.